அருள் திரு அம்பலவான தேசிகருடைய சித்தாந்த பகுருடை பொருள் எழுதுங்க. இந்த பொருள் இவனுடையது என்று கூறினால், இந்த பொருள் இவனுடையது என்று கூறினால் எல்லா பொருட்களும் இறைவனுடைய உடைமை. இந்த பொருள் இவனுடையது என்று சொல்லும்போது இறைவன் இவனை இவனிலிருந்து வேறு என்று அல்லவா பார்க்கப்படுகிறான். உண்மையில் இறைவனும் உயிரும் அத்வைதமாக அல்லவாக இருக்கிறது. இப்பதானே பேசணும், மாணிக்கவாசகர் சொன்னார்ல, அத்வைதமாக அல்லவா பிரிக்க முடியாமல் இருக்கிறது. பிராரத்த வினை உள்ளவரை உடம்பு இருக்கும், உடம்பு இருக்கும், உடம்பு உள்ளவரை உயிர் போகத்தை நுகரும். இறைவனுக்கும் போகம் பொருந்தும் அல்லவா? இறைவனை சார்ந்துள்ள உயிர் சார்ந்துள்ள உயிர் நரகம் சொர்க்கம் முதலிய போகங்களிலும், போகங்கிறது நுகர்ச்சின்னு அர்த்தம், புகுதல் எவ்வாறு, இதில் நிறைய சந்தேகம் வரும். இப்போ எழுத போகிற வரியை பிராக்கெட்டில் எழுதணும். எனவே இறைவனோடு நான் ஒன்றித்து உள்ளேன், அதனால் இறைவனுடைய பொருள் எல்லாம் என்னுடைய பொருள் என்று சொல்லக்கூடாது. வேற சாமி என் கூட தான் சார் இருக்கிறாரு, அதனால சாமி பொருள் எல்லாம் யாருடைய பொருள் தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது வாதம். புரியுதா? என்னுடைய பொருள் என்று சொல்லக்கூடாது. அடுத்த பத்தியா எழுதுங்க. உயிர் அழியாதது, உடம்போடு கூடிய உடைமைகளும் உயிரும் சிவார்ப்பணம் செய்யப்பட வேண்டும். உயிரையே, அதனாலதான் மாணிக்கவாசர் உயிருண்ணி பத்துனார். உயிரையே யார் சாப்பிடுறா? இறைவன் சாப்பிட்டுறாரு. நான்கட்ட வாபாடிங்கிறது அதுதான் சார். நான்கெடுதல்னா உயிர் இருப்பு அறியாமை, ஏகனாகி இறைவனை நிற்றார். அதனால உயிரையும் உடம்பையும் சிவார்ப்பணம் செய்ய வேண்டும். அவன் எப்போது ஆட்கொண்டானோ அப்போதே உயிரும் உடைமையும் அவனுக்கு உரியதாகிவிட்டது. உலகத்தில் யான் எனது என்ற செருக்கோடு சிலர் செல்வத்தை கொடுக்கிறார்கள், சிலர் அந்த செல்வத்தை ஏற்கிறார்கள். கொடுப்பவர் தன்னை தலைவன் என்று கருதி கொள்கிறார், அவர் பொருளை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கணும், யாருடைய பொருள், ஆனால் அவர் என்னுடைய பொருள் என்று சொல்லுகிறார். ஈரோடு கரூர் தங்கவேலையா வந்து யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த கவரில் இது இறைவன் கொடுத்த பணம் அப்படின்னு எழுதிதான் கொடுப்பார். அப்படிதான் எழுதிதான் கொடுப்பார். ஆமா, அவ்வளவுதான் அப்படி சொல்லுவார். ஆமா ஆமா ஆமா, பணம் கொடுக்கும்போது யாரா கையெடுத்து கும்பிட்டா அப்படிதான் சொல்லுவார். அன்பு செஞ்சா போதும், அதைத்தான் சொல்றாரு. பொருளை கொடுக்கும்போது என்னுடைய பொருள் என்று கருதி கொண்டு செய்வார். பொருளை பெறுகின்றவரை தன்னின் கீழாக பார்த்து தன்வசப்படுத்தி படுத்திக் கொள்வார்னு வச்சிடுங்களா, படுத்திக் கொள்வார். இவ்வாறு வினைகளை செய்து
வினைகளை செய்து அதன் பலனை ஈட்டுவார்கள். அடுத்த பத்தியாளுதுங்க. எனவே அருளால் பெற்ற பொருளை எல்லாம் நம் உடைமை என்று மதித்தலும் அதனால் செருக்கடைதலும் இந்த பழக்கங்கள் கூடாது. இந்த பழக்கங்கள் கூடாது, இருக்கக்கூடாது. குருவருளால் ஆராய்ந்து யான் என்பதையும் எனது என்பதையும் விட்டவர்களுக்கு யாவும் சிவனுடைமை என்று கருதுதலும் அந்த உணர்வால் சிவபிரானுக்கு அடிமை செய்தலும் இந்த பண்புகள் நல்ல பண்புகள் என்று சொல்றார். இதில் பாதி பகுதியில் சந்தேகம் வராது, முதல் பகுதியில் சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை உங்களுக்கு வராமல் பண்ணணும்னா ஒரு கான்செப்டை நீங்கள் நினைவில் வச்சா போதும். ஒரு ஆன்மா வந்து நானும் சாமியும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், அதனால் சாமியுடைய பொருளெல்லாம் யாருடைய பொருள், என்னுடைய பொருள்னு சொல்லக்கூடாது. ஒரே முதலாளி காரில் போகிறதுனால முதலாளி கார் நம்ம காராயிருமா? நான் தான் சார் அந்த காட்டை டெய்லி ஓட்டுறேன், டிரைவரே நான் தான் சார், வண்டிக்கு பெட்ரோல் போடுறதே நான் தான் சார் அப்படின்னு சொல்கிறதுனால கார் யார் காராகிறது? அது டிரைவர் கார் ஆகாதுல்ல, ஓனர் கார் தானே. ஓனரே கார் இல்லைனாலும் கார் யார் கார் தான், ஓனர் கார் தானே. அதனால் அவர் சொல்கிறாரு, நானும் சாமியும் ஒரே இடத்துல தான் இருக்கோம், சாமியுடைய பொருள் எல்லாம் என்னுடைய பொருள்னு சொன்னால் என்னென்ன சிக்கல் வருங்கிறது தான் தொடங்குற பகுதி, முதல் பகுதி. அதை மட்டும் நான் ஒரே நிமிஷத்தில் சொல்கிறேன், நேரம் ஆயிட்டு. இப்போ சொல்லி பாருங்கள் முன்பகுதியை. இந்த பொருள் இவனுடையது என்று கூறினால், நம்ம வழக்கில் சொல்கிறோம் இந்த பொருள் இவனுடையது என்று சொன்னால், எல்லா பொருளையும் தன்னுடைமையாக கொண்டுள்ள இறைவனின் இவனின் வேறாக உள்ளான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சரியா? இந்த பொருள் இவனுடையதுன்னு நீங்கள் பிரிக்கும் போதே சாமி வேற இறைவன் வேற என்று என்ன செய்யப்படுகிறார், பார்க்கப்படுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவன் அவனாகவே இறைவனாகவே ஒன்றுபட்டு விளங்கினால், இறைவன் உயிர் என்று இரண்டு பொருட்களும் பேதமாய் உளவாகுமோ? அதாவது என்ன சொல்ல வர்றாருனா, உயிர் வேற இறைவன் வேறன்னு பிரித்து பார்த்தோம்னா அதுக்குரிய நிலை வேற, இறைவனும் உயிரும் ஒன்றுன்னு பார்த்துட்டோம்னா அதில் இருக்கிற நிலை வேற. புரியுதா? ஒன்றுபட்டு விளங்கினால் இறைவன் உயிர் என்று இரண்டு பொருட்களும் பேதமாய் உளவாகுமோ? ஆராய்ந்து பார்த்தால் பிராரத்த எல்லை வரை உடலுடன் உயிர் ஒற்றுமையாக உடன்பட்டு விளங்கும் போது, அந்த இடம் தான் முக்கியம், பிராரத்தத்தை நுகரும் போது நாமளும் சாமியும் ஒன்றுங்கிற என்ன உணர்வு வராது, நாமும் உடம்பும் ஒன்றுங்கிற உணர்வு தான் வரும். என்ன உணர்வு வரும்? நாமளும் சாமியும் ஒன்றா இருக்கிறோங்கிற உணர்வு வராது. என்ன உணர்வு வரும்? நாமும் உடம்பும் தான் பார்க்குறோம். எந்த இடம் தசகாரியத்தில் வந்து தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி வராத நிலை, என்ன வராத நிலை, தத்துவ சுத்தி வராத போது அந்த உயிர் என்ன செய்கிறது? நீ உயிர் இறைவனோடு ஒன்றித்து விளங்கி வந்தால் பிராரத்த எல்லை வரை நிலை பெறும் உடலுடன் உயிர் ஒற்றுமையாக உடன்பட்டு விளங்கும் போது, நீ கூறுதல் போல உயிர் இறைவனோடு ஒன்றித்து விளங்கி வந்தால் போக அனுபவம் இறைவனுக்கு உயிருக்கும் ஒன்றாக பொருந்தும் என்றோ? அது சொல்கிறது என்னென்னா, இறைவனையும் நீனும் சேர்ந்து இருந்துக்கிட்டால் போக ரெண்டு பேருக்கும், நீ தனியானு அனுபவிச்சதுன்னா நுகர்ச்சி யாருக்கு மட்டும், உனக்கு மட்டும். நரகத்துக்கு யார் தான் போகணும்? நீ தான் போகணும். சொர்க்கத்துக்கு நீ தான் போகணுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆழமான கான்செப்ட். இதை திரும்ப ஒரு தடவை நம்ம பதிவு பண்ணலாம், முதல் பகுதியை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். ஏன்னா அதில் நிறைய சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணலாம். சரியா? அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நேரங்கருதி நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து, எதியமை பணிகளும் ஆறுதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா இன்று நாளைய பணி நோக்கி செல்வோம். சிவாயினம் சிவாயினம்.